வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழன் அஸ்வினுக்கு அநீதி, கடுப்பான தோனி, சச்சின் இந்திய அணியிலிருந்து திடீர் நீக்கம். அதாவது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினை அணியிலிருந்து நீக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜடேஜா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆட தயாராகிவிட்டதால் அவரை ஆட வைக்க கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் முடிவு செய்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக ஜடேஜா முதுகுவலி காரணமாக முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கவில்லை. இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய முதல் டெஸ்டில் இந்திய அணி நான்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் ஒரு சுழற்பந்து வீச்சாளர்களை ஆட வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தது. அதன்படி ஜடேஜாவையும் தேர்வு செய்ய நினைத்தது. ஆனால் அவர் முதுகுவலியுடன் இருந்ததால் அஸ்வின் தேர்வு செய்யப்பட்டார். அதே போல முதல் டெஸ்டில் அஸ்வின் பந்து வீச்சில் கட்டுக்கோப்பாக செயல்பட்டு 19 ஓவர்களில் 41 ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். ஆனால் முதல் டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்பதால் அவர் நீக்கப்படுவார் என்று ஆகாஷ் சோப்ரா போன்ற சில முன்னாள் வீரர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் முதல் டெஸ்ட் போட்டியில் அஸ்வினுக்கு சரியான வாய்ப்பும் அங்கீகாரமும் அளிக்கப்படவில்லை என்பதே உண்மை. முதல் டெஸ்டின் இரண்டாவது நாள் அன்று தென்னாப்பிரிக்கா தான் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கை தொடங்கியது. அன்றைய தினம் இந்திய அணியின் நான்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் நாளுக்கு 15 முதல் 19 ஓவர்கள் வரை வீசியிருந்தார்கள். ஆனால் அஸ்வினுக்கு 8 ஓவர்கள் மட்டுமே பந்து வீச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இத்தனைக்கும் சர்துல் தாகூர், பிரசித் கிருஷ்ணா, முகமது திராஜ் ஆகியோர் அப்போது ஓவருக்கு 4 ரன்களுக்கும் அதிகமாக ரன்களை வாரி இறைத்து இருந்தார்கள். ஆனாலும் குறைவான ரன்கள் கொடுத்த அஸ்வினுக்கு ஓவர்கள் அளிக்கப்படவில்லை. அடுத்து மூன்றாவது நாளில் அஸ்வினுக்கு கூடுதலாக 11 ஓவர்களும் அளிக்கப்பட்டது. அவர் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார். பொதுவாக டெஸ்ட் போட்டிகளில் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு அதிக ஓவர்கள் கொடுக்கப்படும். ஆனால் தென்னாப்பிரிக்காவில் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானத்தில் போட்டி நடைபெற்றதால் அஸ்வினுக்கு ஓவர்கள் தரப்படவில்லை. ஆனால் அஸ்வின் தான் மற்ற 4 பந்து வீச்சாளர்களை விடவும் குறைவாக ரன்களை விட்டு கொடுத்து தென்னாப்பிரிக்க அணிக்கு அழுத்தம் கொடுத்து இருந்தார். இந்த நிலையில் தான் இரண்டாவது டெஸ்டில் அஸ்வின், ஜடேஜா என இருவரையும் பயன்படுத்தினால் இருவரும் தங்கள் அனுபவத்தால் தென்னாப்பிரிக்க அணிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். அதனை பயன்படுத்தி பும்ரா, முகமது ஜிராஜ் விக்கெட் வீழ்த்தலாம். அதற்கு பதிலாக அஸ்வினை நீக்கிவிட்டு ஜடேஜாவை மட்டும் பயன்படுத்த திட்டமிட்டு வருகிறார் ரோஹித் சர்மா. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அஸ்வினை டெஸ்ட் அணியிலிருந்து இடம்பெற விடாமல் செய்து வருகிறது இந்திய அணி. குறிப்பாக 2023 ஆண்டு உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பிச் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்காது என்ற காரணத்தை கூறி அஸ்வினை அணியில் சேர்க்கவில்லை. அப்போது இந்திய அணி தோல்வியடைந்து இருந்தது. இப்போதும் அதே போல அணியில் இடம்பெற்றாலும் அதிக ஓவர்கள் கொடுக்காமல் இருப்பதும் பிச்சை காரணம் காட்டி அணியிலிருந்து நீக்கப்படுவது தொடர்கதையாகவும் உள்ளது. அதேபோல் நம்பர் ஒன் டெஸ்ட் ஆல்ரவுண்டரான ரவிச்சந்திரன் அஸ்வினை இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து நீக்குவதும் தற்போது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது. அதே போல கடந்த 1வது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் மட்டும்தான் நல்லதொரு எக்கனாமி ரேட்டில் பந்து வீசி இருந்தார். அந்த போட்டியில் கூட ரோஹித் சர்மா அஸ்வினுக்கு பந்து வீச வாய்ப்பு தரவில்லை. அஸ்வின் அந்த போட்டியில் 19 ஓவர் வீசி 6 மேடன் ஓவர்களும் 41 ரன்களும் விட்டு கொடுத்து இருந்தார். அதே போல ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றி இருந்தார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு தராமல் தொடர்ந்து சொதப்பிய சர்துல் தாகூர், பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஓவரை வாரி வழங்கி இருந்தார் ரோஹித் சர்மா. அது மட்டுமில்லாமல் தற்போது இரண்டாவது போட்டியிலும் அஸ்வினை நீக்குவது சரியில்லை என்று சச்சினும் தல தோனியும் தங்களது விமர்சனங்களை முன்வைத்து உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்